ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் வழக்கம் போல் வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்களை எப்படி யூஸ்ஃபுல் ஆக்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூங்கில் குச்சி ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறமா நான் வேஸ்ட்டாக இருக்கிற பிளாஸ்டிக் லிட்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் நடுவில் வந்து ஒரு கம்பியை சூடு பண்ணி ஹோல் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி சென்டரில் ஹோல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்கெட்செலாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதில் இருக்கிற உள்ளார இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை ஒரு லிட்டில் வந்து கம் வச்சு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டில் அந்த மூங்கில் குச்சி கம் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ ஒரு லிட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு மறுபடியும் ஒரு லிட்டு வச்சு இதே மாதிரியே நம்ம எல்லா லிட்டையும் வரிசையாக ஒன்றுக்கு பின் ஒன்று கோர்த்துக்கலாம். இது நடுவில் நடுவில் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டிக்கிறேன். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் தாமரை பூவை அப்படி குத்தி விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம லிட்டிலலாம் ஆர்டிஃபிஷியல் புல் அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு கம் வச்சு ஒட்டி இருக்கேன். நம்மளுடைய ஃப்ளவர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து புல் கம்மியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறைய நெருக்கமாக ஓட்டினா இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வேஸ்ட்டாக இருக்கிற லிட்லாம் இந்த மாதிரி கூட நம்ம ஒரு டெக்கர் பீஸ் வந்து அழகாக செஞ்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக வைக்கணும்னு இல்லை, நம்ம ஒரிஜினல் பூவை கூட வச்சுக்கலாம். எப்போயாவது ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஹாலில் வச்சோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டார்ச் லைட் வந்து வீணாக போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு இதை ஒரு டெக்கரேட் பீஸை மாற்றலாம். முடிஞ்சால் நீங்கள் இதை வந்து கலட்டிட்டு அதில் இருக்கிற அந்த கண்ணாடியை எடுத்துருங்க, வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை நேராக நிற்க வச்சு நான் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று பழைய பிரேஸ்லெட் போட்டு விடுறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்த பிரேஸ்லெட்டை கொஞ்சம் நல்லா நெருக்கி விடுறேன் முன்பக்கம் வர மாதிரி. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு கடவுளுடைய சிலை ஒன்று வைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட சிலையை அதில் வச்சுக்கலாம். இப்போ டார்ச் லைட்டை மறைக்கிற மாதிரி முன்னாடி வந்து ஒரு சிலை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொலு மேடை இல்லை, குட்டி குட்டி பொம்மைலாம் வைக்க இடம் இல்லைன்னா இந்த மாதிரி கூட டார்ச் லைட் மேலே ஒரு குட்டி பொம்மை, அதுக்கு கீழே ஒரு பெரிய பொம்மை, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறையா பொம்மைகள் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். இது வந்து இந்த பிஸ்கெட்லாம் வர ஒரு பிளாஸ்டிக் பவுல். இந்த ட்ரேயில் வந்து மண் நிரப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் புல் அப்புறமா பூ அதெல்லாம் வைக்கலாம். நம்ம வந்து இந்த தொட்டி நிறைய வந்து அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் தொட்டி வந்து நமக்கு கிடச்சிச்சு. இதை டேபிள் மேலே வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நீங்கள் நவராத்திரிக்கு கூட ரெடி பண்ணி உங்களுக்கு அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஒரு ஆஷ்ட்ரே. இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது குஷிப்பின்ல இருக்கிற ஃப்ளவர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த குஷிப்பின் வந்து சுற்றி சுற்றி சொருகி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு பட்டம் பூச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வந்து குஷிப்பின்லேருந்து இந்த ரோஸ் விழுந்துருச்சு, நான் இதை வைக்கிறேன். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு முழுசாக இருக்க குஷிப்பின்ல இருக்கிற ரோஸ் கூட நீங்கள் அப்படியே மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடியாக இருக்குது. சாதாரண ஒரு ஆஸ்ட்ரேயை எவ்வளோ ஒரு அழகான ஒரு பூந்துட்டி மாதிரி மாற்றியாச்சு. இது ஒரு மஷ்ரூம் பாக்ஸ், எம்டி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை இப்போ வந்து சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடைய கார்னரையும் கட் பண்ணி எடுத்துடுறேன் ரெண்டு பாக்ஸ்லேயும். இப்போ வந்து இந்த கார்னரில் ஒரு கட் கொடுக்குறேன், அதே மாதிரி அந்த கார்னரில் ஒரு கட்டு, அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் ரெண்டு கார்னர்லேயும் கரெக்டாக அந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி மாடல் கிடைக்கும் நமக்கு. இப்போ கம் வச்சு ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு கலர் பேப்பர் கொடுத்துருக்கேன், நம்ம விருப்பம் தான் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரேயில் மூணு பாக்ஸ் செஞ்சு அடுக்கி வச்சுருக்கேன். மஷ்ரூம் பாக்ஸை இந்த மாதிரி ஷேப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு சின்ன மண்பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ரூபாய் தான், மண்பாத்திரம் கடையில் வாங்கினது. இப்போ வந்து இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் ஒன்று ஒன்றா போட்டு விடுறேன். அதில் எவ்வளோ கொள்ளுதோ அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. நம்ம வந்து வாஸ்துக்கு வெளியில் வாசப்படி வைப்போம்லாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் தொட்டி உருவாக்கியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்கிற இந்த மாதிரி பாட்டெல்லாம் டெக்கரேட்டிவ் பீஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு ரோஸ் வச்சு கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். நம்ம வந்து எந்த மாதிரி வேணாலும் இதை வந்து டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்னொரு மண் தொட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள், சின்னது தான், இதுவும் 10 ரூபாய்தான் வாங்கினேன். இதில் கொஞ்சம் மண் நிரப்பி அதில் ஆர்டிஃபிஷியல் இந்த கிராஸ்லாம் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மினி தொட்டி மாதிரியே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு மண் தட்டு எடுத்திருக்கேன், இதுவும் 10 ரூபாய்தான். இதில் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் கொஞ்சம் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வாத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ 2 வாத்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஒரு மண் தட்டில் நம்ம இந்த மாதிரியும் டெக்கரேட்டிவ் பீஸ் உருவாக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன்.